பங்காளி யாரு பகையாளி யாரு என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டிய தருணம் அதிமுகவுக்கு வந்துவிட்டது. மிகுந்த சுயமரியாதையோட செயல்படுறதுக்கான தருணம் இது. நிரந்தர சுயமரியாதையை பெறுவதற்கான நேரம் சரியா பயன்படுத்திட்டு வெளியில வந்துருங்க நிரந்தரமா அப்படின்றது. இன்னும் அப்படி இருக்கு, கூட்டணி மட்டும் அதிமுக கூட்டணி பாஜக கூட இருந்துடக்கூடாது, சந்தோஷம். திமுக அங்கே போய் சேராதுன்றதுக்கு ஐயா ஆசிரியர் வீரமணி உத்தரவு தருவாரா, உத்தரவாதம் தருவாரா? சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதியை வெறுப்பேற்றத்துக்காகவே அந்த பக்கம் செய்திகள் ஏன் செய்தி? நிறம் மட்டும்தான் கருப்பு சிவப்பு, கிட்டத்தட்ட காவியாக நிறம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை ஆசிரியர் அவர்கள் உணர்கிறாரா இல்லையா? ஒரு சமாதான போக்கில் போகிற மாதிரி அப்பப்ப பொறாவெல்லாம் தூது விட முடியாது. அப்படி ஒரு யோகா நடத்திட்டுன்னா அது ஒரு தூது மாதிரி இருந்துச்சு. பொறாவை திரும்ப சீட்டு கட்டி அனுப்ப முடியாது. அப்போ போய் நீங்கள் ஒரு கிரீடத்தை கொடுத்து கோயிலில் வந்து நின்று பரிகாரம்லாம் பண்ணிங்கன்னா அது ஒரு தூது இருக்கு. ஒரு ஆசிரியர் பேராசிரியர் இருக்கிறார், பேராசிரியர் இருக்கிறார் சுபகிரப்பாண்டி. உனக்கு என்னப்பா, நீ வெறுங்கையில் வீசி வீசி நடந்துட்டு போயிடுவேன். நாங்கள் அதிகாரத்தை கையில், அதுவும் அதிகாரம் அதிகாரம் கரண்டியில் பதவி இருந்த என்ன வேலை இருக்குது உள்ளார? அதனால் ரெண்டையும் நாங்கள் வச்சுன்னு பிறப்ப அழுங்காமல் குழுங்காமல் வீண் அழுங்காமல் எடுத்துகிட்டு போகணும். அது எனக்கு உதாரணமாக சொல்லுவார் அடிக்கடி பேராசிரியர் சுபகிரப்பாண்டி. இது ஒரு பெரும் பிராட்டி கிடைத்து விட்டார் அப்படின்னு நினச்சிட்டு அந்த இயக்கத்தை அவர் கையில் கொடுப்பதற்காக ஒப்படைக்க திருமணம் செய்கிறாரு. அந்த திருமணம் அண்ணாவுக்கு பிடிக்கவில்லை, இது பொருந்தா திருமணம் என்று சொல்லி வெளியேறாரு. அன்று உருவானது தான் திமுக அப்படின்னு திமுக வரலாறு. அப்படி இன்னைக்கு இது வெள்ளூர் வந்து திமுக இருந்து வேற மாதிரி எல்லாம் பிரியுது போகுதோ அப்படின்னு சொல்ல வர்றாரு சூசகமா. ஒன்று, ரெண்டாவது வந்துட்டு பொருந்தா திருமணத்துக்காகத்தான் நாங்கள் விலகி போனோன்றதெல்லாம் இல்லவே இல்லை. பொருந்தா திருமணமும் ஒரு காரணம். இப்போ நீங்கள் உங்கள் திராவிட தலைவர்கள் எத்தனை பேர் பொருந்தா திருமணம் பண்ணிட்டீங்க? அதுக்கு அவர்கிட்ட திரும்பியா சமரசமானீங்க? என்ன சமரசத்துக்கான காரணம் என்ன? ஆயிரம் இருந்தாலும் மூத்தவர் மூத்தவர்னு இல்லை, இனிமேல் நம்மளை கழிவு ஊற்றாமல் இருக்கணும் அதுக்காக வேண்டி வண்ட வண்டியாக கேட்டுக்கிறாரு அந்த மனுஷன். இப்போ கேஜ்ரிவால் வந்து தொடக்கத்தில் ஒரு டிமாண்ட் இருக்கார், நீங்கள் அதை பார்க்கலாம். இந்த மாநிலத்தில் ஒருத்தர் நியமிக்கக்கூடிய ஒருத்தர் பதவிக்கு நியமிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் எங்களுக்கா டெல்லிக்கா? ஏற்றுக்கிட்டால் அவங்க கூட கூட்டணின்னு ஒன்று வச்சாருங்க, பொருள் கொடுத்து வச்சு செய்தார்ல. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தமிழ்நாட்டில் எனக்கு காவிரி தண்ணீரை கர்நாடகம் வந்து வரமாட்டிருக்கு, கொடுத்தா அவங்களோட கூட்டணி காங்கிரஸ் சொல்லணும்னு ஒரு வார்த்தை உங்களால் சொல்ல முடியலையான்னு சொல்ல முடியல. தமிழ்நாட்டில் அவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு, அவருக்கும் பாதுகாப்பா? போலீஸ் பாதுகாப்பு. இதெல்லாம் இதை விட கேவலம் வேற என்ன இருக்க முடியும் சொல்லி? நாளைக்கு ஊருக்குள்ள இலை விழுந்தா ஓமோனு ஏன் உண்மை போய் சடங்கு செய்வான்? எனக்கான விடுதலையை நான் தான் போராடி வாங்கணுன்றதுக்காக இங்க நிக்கிறேன். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் பாசுராக இருக்கிறேன். பேசாததை பேசுவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ராகவ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ராகவ். முக்கியமான விஷயம், மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் பெற்றதும் கற்றதும் கற்றதும் பெற்றதும் அப்படின்ற மாதிரி விஜயலட்சுமி விவகாரத்துல என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமானது, இரண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம். இரண்டு நாளுக்கு முன்னாடி பதிவு போட்டிருந்தோம். நான் தான் அந்த வீடியோவும் பேசியிருந்தேன். அதை உடனே நம்ம ப்ரைவேட்டும் பண்ணிட்டோம். என்ன காரணம் வந்து? இல்லை, நம்ம வந்து வாசகர்களுக்கு வந்து சரியான தகவலை சொல்லணும். என்னென்னா, விஜயலட்சுமி கிட்ட வந்து சீமான் தரப்பில் யாருமே பேசலை, தொடர்பே இல்லை, பணமும் கொடுக்கலை அப்படின்றது தான் நம்ம இறுதியாக பேசி போட்டிருந்தோம் அந்த வீடியோ. அவங்க தரப்பில் பேசுகிறப்ப உறுதியாக அந்த தகவலை சொல்லியிருந்தாங்க. அங்கேருந்து போனிட்ட உடனே நிறைய பேர் இங்கே சொல்லிக்கிட்டு இருந்ததுன்னா பெருந்தொகை கைமாறியது அப்படின்லாம் பெரிய அளவில் பேசிட்டு இருந்தாங்க. உடனே அதை சீமான் தரப்புக்கிட்ட பேசும்போது இது கிடைச்ச தகவல் என்னவோ அந்த அடிப்படையில் நம்ம பேசணும். நம்ம என்ன தான் இருந்தாலும் நம்ம வந்து தேர்ட் பார்ட்டி, மூன்றாவது நபர்கள் தான். நம்ம அந்த வட்டத்துக்குள்ளே நம்ம கிடையாது. இல்லை, நம்ம ஒரு பத்திரிகையாளர், இல்லை கட்சி பொறுப்புலேயோ மற்றதுல இல்லை, அந்த வட்டத்துக்கு வெளியில் இருக்கிற ஒரு சாதாரண நபர் நம்ம. தமிழ் தேசிய பற்று என்று அந்த அடிப்படையில் தான் நம்ம ஆதரவு. ஆனால் உள்ளுக்குள்ளார வந்து பேசி 50,000 கொடுத்து அனுப்புனதாக அந்த பொண்ணு வந்து பேசி போடுது அப்படின்னும்போது விஜயலட்சுமி அவங்க பேசி போடுதுன்றப்ப முரண்பட்ட தகவலாக இருக்குதுன்றதுக்காக வாசகர்கள்கிட்ட இந்த மாதிரியான தவறான தகவல் கொடுத்ததுக்காக நான் வருத்தமும் தெரிவிச்சுக்கிறேன்றதுக்காக தான் அதை நீக்கியிருக்கிறார். அது வந்து தார்மீக அடிப்படையில் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கணும் முதல்ல. அது ஒன்று. கற்றதும் பெற்றதும் நம்ம பின்னாடி பேசுவோம். முன்னாடி நிறைய அரசியல் வரிசையில் நின்றுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். முதல் வரிசை முதல் இடத்துல இருக்கிறது தகைசால் தமிழர் ஆசிரியர் வீரமணி அவர்கள். அதிமுக பாஜக கூட்டணியில ஒரு சிறிய விரிசல் ஏற்பட்ட உடனே அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வந்தாங்க. குறிப்பாக இவர் ஒரு கட்டுரையை போட்டிருக்காரு, பங்காளி யாரு பகையாளி யாரு என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டிய தருணம் அதிமுகவுக்கு வந்து விட்டது.
மிகுந்த சுயமரியாதையோட செயல்படுறதுக்கான தருணம் இது. நிரந்தர சுயமரியாதையை பெறுவதற்கான நேரம், சரியா பயன்படுத்திட்டு வெளியில வந்துருங்க நிரந்தரமா அப்படின்றத சொல்லுறேன். தகைசால் திராவிடர் இல்ல தகைசால் தகைசால் தமிழர் மாறி வந்துருக்கு. அவரு வந்து நிரந்தரமாக வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எழுதுற அந்த வார்த்தையை நிரந்தரமா அவர் வச்சிட்டு இருப்பாரா அப்படின்ற கேள்வி நமக்கு இருக்குது. நிரந்தரமாக பகையாளி யார் நண்பன் யார் என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் இந்த மாதிரியான முடிவு எடுத்தீங்கன்னா திராவிடத்துல இந்த நிரந்தர எதிரி யார், இந்துத்துவாவா ஆரியமா ஆர்எஸ்எஸ் ஏதோ ஒன்று அவங்க சொல்றாங்கல்ல காலங்காலமா, அது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுன்றது அந்த கட்டுரை முழுக்க பார்த்து அது வந்து நீங்க சொல்றதை வந்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதுக்கு முந்தின காலகட்டத்தில் இருந்ததெல்லாம் மறந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு அவரு. இந்துத்துவாவோடு கலந்த திமுகவை கலைஞர் இருக்கும்போது நல்ல குத்துக்கள் மாதிரி இருக்கும்போது திராவிடத்தினுடைய ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாக கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது இந்த பக்கம் வீரமணி வந்துட்டு இந்துத்துவாவோடு கலந்த திமுக அப்படின்னு ஒரு புத்தகத்தெல்லாம் எழுதி சங்க சங்க சங்கையாக நீங்கள் வந்து எப்படி இந்துத்துவாவை தலையில் தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கீங்க, அது இன்னும் அப்படியே இருக்கு, இன்னும் அப்படியே இருக்கு. கூட்டணி மட்டும் அதிமுக கூட்டணி பாஜக கூட இருந்துடக்கூடாது சந்தோஷம், திமுக அங்கே போய் சேராதுன்றதுக்கு ஐயா ஆசிரியர் வீரமணி உத்தரவு தருவாரா, உத்தரவாதம் தருவாரா? அதிமுக விலகிடுது, திமுக அங்கே சேராது சேரக்கூடாது. அப்படி சேர்ந்தால் ஒரு வேலை நேரடியாகவோ அல்லது மறைமுகமானது ஒன்று இருக்குது, மறைமுகமாக கூட உள்ள ஒரு அண்டர் கிரவுண்ட் வேலை இருக்கக்கூடாதுன்றதுக்கு உத்தரவாதம் கொடுப்பாரா ஆசிரியர்? ஒரு வேலை நடந்துருச்சுனாக்கா இன்று எப்படி எதிர்க்கிறாரோ, இப்ப அதிமுகவை எப்படி காப்பாத்த முயற்சி செய்யறோ அதே போல திமுகவும் எதிர்ப்பாரு காப்பாத்த முயற்சி செய்வாரு. நீங்க எதிர்க்கல வேணாம், ஒண்ணு வேணாம், நீங்க நீங்க அந்த மடத்தினுடைய பதவியை ரிசைன் பண்ணிடுங்க. அதுக்கு இல்ல அது வேண்டியது இல்லையே, எதுக்கு நீ அப்புறம் அது இருக்கு போய்தானே இவ்வளவும் பேசிட்டு எழுதிக்கிட்டு பக்கமொக்கமா அறிக்கை கொடுத்துக்கிட்டு பக்கமொக்கமா மணிக்கணக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த அந்த மடத்தோட பெரியார் மடத்தோட அதிபதி என்ற பேர்ல அதிபர் என்ற பேர்ல மாடாதிபதி என்ற பேர்ல நீங்க ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா சரியா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஊருக்கே உபதேசம் செய்யறவங்க தாங்கள் எப்படி அந்த தவறு செய்ய செய்வாங்க? நீங்க கடந்த காலத்துல நீங்க வந்து செய்திருக்கீங்களே பார்ப்பனியத்தோட கூட்டணி வச்சிருக்கீங்களே செல்வி ஜெயலலிதா, எப்படி அது சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதியை வெறுப்பேற்றுறதுக்காகவே அந்த பக்கம் செய்தீங்களே? ஏன் செய்தீங்க கேட்டால் இடஒதுக்கீடு இதுன்றதெல்லாம் அவங்க வந்து பெரிய அளவில் ஸ்டாண்டர்ட் பண்ணாங்க, அதுக்காக நாங்கள் கொடுத்தோம் காரணம் சொல்லலாம். ஆனால் பார்ப்பனியத்தினுடைய இதுவாக நீங்கள் இருக்கிறீங்க இல்லைங்க, இருந்தீங்க இல்லை, அப்போ இதுக்கு என்ன பதில்ன்றது இருக்குது இல்லை? ஆசிரியர் அவர்கள் மீது மதிப்பு நமக்கு இருக்குது இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் கொள்கையின் மீதான பிடிப்பு உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு நேர்மையாக இன்னும் உறுதியாக பெரியார் சொன்ன அந்த கோட்பாட்டோடு பெரியாருடைய அந்த குரலோடு நீங்கள் கை கொடுத்து பயணிக்கிறீர்களா அந்த கேள்வி இன்னைக்கு இருக்குதா இல்லையா உங்கள்கிட்ட? எந்த இன்னைக்கு திராவிடத்துக்குள்ளாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளாக இந்துத்துவா எந்த அளவுக்கு வேரூன்றி இருக்குது? நிறம் மட்டும்தான் கருப்பு சிவப்பு, கிட்டத்தட்ட காவியாக நிறம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை ஆசிரியர் அவர்கள் உணர்கிறாரா இல்லையா? கூட்டணி வைக்கிறது வைக்காதது அதிமுக அது அப்புறம் பேசுங்க நீங்க, அது வேற விஷயம். இதுக்குள்ளாக இவ்வளவு நிறம் மாறிக்கொண்டே இருக்கிறது நாளுக்கு நாள், அதை நீங்க எப்ப கண்டிச்சு எழுத போறீங்க? இந்த அறநிலைத்துறைன்றது இந்த அளவுக்கு போகணுமா அப்படின்ற கேள்வி நீங்க எழுப்பணுமா வேணுமா? கேட்டா நாங்கள் 90% மேல இந்துக்கள் தான் சொல்ற திமுகவுக்கு உங்களுடைய பதில் என்ன? பெரியாருடைய அந்த மூல வாசகம் சொல்லுவாங்கல்ல, அடிப்படை கொள்கைன்னு சொல்லுவாங்க, மூன்று வாசகம் எல்லா ஊர்லயும் அந்த பெரியார் சிலைக்கு நீங்க எழுதியிருப்பீங்க. கடவுளை கற்பித்தவன் முட்டால், கடவுளை வணங்குபவன் அயோக்கியன் சொல்லிட்டு காட்டுமிராண்டின்னு சொல்லக்கூடிய மூன்று வார்த்தைகள் திமுகவில் இன்னைக்கு எத்தனை பேருக்கு பொருந்ததுன்றதை நீங்க சுட்டி காட்ட முடியுமா முடியாதா? துரைமுருகன் அவர்கள் இந்த விபூதி சாமியார் புவனகிரியில் இருக்கிறவரை போய் ஆள் உயரம் மாலை போட்டுட்டு அந்த சாமியார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது எந்த விதத்தில் பெரியாருடைய கொள்கைக்கு முரணாக வருது? அப்ப இவ்வளவு கேள்விகள் இருக்குது. நீங்க அறிக்கை ஏதோ ஒன்று பேசுறீங்க, ஏதோ ஒன்று வெளியிடுறீங்க. அதிமுக பாஜக அவங்க கூட்டணியில இருந்து வெளியே வந்துருச்சுனாக்கா உடனே எல்லாம் சரியா போயிடுமா? திமுக தரப்பு உள்ள போகாதா? இல்ல இப்ப மட்டும் பாஜகனுடைய அஜெண்டெல்லாம் நிறைவேற்றாம இருக்கிறாங்களா? ஒண்ணு நீங்க அதெல்லாம் பேச வேணாம். மத்திய அரசனுடைய நாசகார திட்டங்கள் நீங்க கடந்த காலத்தில் பேசிய எட்டு வழிச்சாலை, மீத்தேன் எடுக்கிற அந்த எரிவாயு எடுக்கக்கூடிய அந்த திட்டங்கள், அதுக்கடுத்தது வந்துட்டு அதானி குழுமத்தினுடைய அந்த காட்டுப்பள்ளி அதானி குழுமத்தினுடைய அந்த துறைமுக கட்டுமானம் என்ன, அதுக்கடுத்தது வந்துட்டு இன்னும் பல திட்டங்கள்லாம் இருக்குது இல்லை, எதிர்த்திகள் இல்லை நீட்டு உள்பட, இப்போ இதெல்லாம் திமுகவுடைய நிலைப்பாடு என்னன்றதுல மட்டும் நீங்கள் நில்லுங்க, இந்துத்துவம் நம்ம அப்புறம் பேசுவோம். நீங்கள் பார்ப்பனர்கள் பேசி பேசி 10 பார்ப்பனர் சித்தாந்தம் நீங்கள் சொல்கிறத விட 100 மடங்கு திராவிடத்துக்குள்ளே வச்சிருக்கிறதுக்கு பதில் உங்ககிட்ட இல்லவே இல்லை.
பார்ப்பன பொதுமக்களோட எல்லாம் சேர்ந்து பகையாக்கி நீங்க மட்டும் ஓரவாடிக்கிட்டு அரசியல் அதிகாரத்துக்குள் மேல போயிட்டே இருக்கீங்க காலகாலமா, புரியுது இல்லை உங்களுக்கு? அடிக்கடி பார்த்தீங்கன்னா நடிகை கஸ்தூரி கிட்ட வேற வாங்கி கட்டுறீங்க. நிறைய யாரையும் ஒரு தீக்க தோழர் வந்து ஏதோ ஒண்ணு ஆரிய பாப்பானோட தொழில் படுத்து தேவதாசி தொழில் நீங்க செய்வீங்களா அப்படின்னு கேட்டோன்னு, சேச்சே அது இன்னொருத்தர் தொழில் நாங்கள் எடுக்க மாட்டேன், இதை விட உங்களுக்கு அசிங்கம் வேணுமா? அதுவும் அடிக்கடி ஒரே வரியில் அந்த அம்மையார் கஸ்தூரி நடிகை கஸ்தூரி வந்து கொலையர்னு கொடுக்குறாங்க கன்னத்தில், தொடச்சி போட்டு திரும்ப தான் அங்கே போய் நிற்கிறீங்க. ஏதாவது ஒரு சித்தாந்த அடிப்படையில் உறுதியாக இருந்து கொண்டு ஆசிரியர் அதை சொல்லியிருந்தால் வரவேற்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். திமுக எல்லா விதத்திலும் ஆர்எஸ்எஸ் பாஜக இந்துக்கானுடைய இந்துத்துவானுடைய அந்த கொள்கையை வால் பிடிச்சிக்கிட்டே போயிட்டு இருக்குது. நீங்கள் இந்த பக்கம் வந்து பாஜகவும் காங்கிரஸும் வந்துவிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு ஆசிரியர் அவருக்கு பணிவா நம்ம கேள்வி வைக்கணும். ஆனா அதிமுக மீதான இந்த பாசம் எப்படி திடீர்னு ஏன் வெளிப்படுது அப்படிங்கிறதுக்கு ஒரு நிறைய விமர்சகர்கள் எல்லாம் வைக்கிறாங்க. சனாதனம் என்ற டாபிக்ல இருந்து வெளியில வர்றதுக்கு அதை மடைமாற்றுவதற்கு ஒரு நல்ல தருணமா பயன்படுத்திக்கிறாங்க இந்த தரப்புல இருந்து அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது சார். இல்லை, இதை முன்னாடியே நம்ம சொல்லலாம்னு நினைச்சோம். இப்போ இந்த அதிமுக பாஜக கூட்டணின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்குது, உங்க ஐஎன்டிஏலே இருக்குது, அது பிறகு நான் பேசுறேன். ஆனால் இதை மட்டும் ஏன் தூக்கி தூக்கி உருட்டிக்கிட்டு வராங்க பெருசா? அப்படி சாணி உருண்டை உருட்டிக்கிட்டே போவோம் பூச்சிங்கெல்லாம் பார்த்தா, அந்த மாதிரி எல்லாம் பார்த்தோன்னா மலமலம் மலம்னு உருண்டுட்டு போறதுங்க ஊடகம் எல்லாம் ஏன் அதை செய்யுதுன்னா சனாதன பின்னுக்கு போயிடணும். இப்போ சனாதனம் வந்துட்டு மிகப்பெரிய நெருக்கடி உச்சந்தலையில ஆணி அடிச்ச மாதிரி இறங்கி இருக்கு திமுக. அதை மறைக்கத்தான் நீங்கள் திடீர்னு லட்சுமிகளை கூட்டணும் வரீங்க, இந்த பக்கம் பார்த்தீங்க அதிமுக பாஜக இதோட மறந்துடுங்க அப்படின்னு ஒரு ஒரு உபதேசம் பண்ணுறீங்க, என்னென்னவோ உருட்டி பார்க்குறீங்க. உண்மையிலே என்னென்னா உங்களுக்கு வந்த கேடு எந்த வீட்டில் எதை தின்னா பித்தம் தெரியுன்ற மாதிரி நிலைமையில் நீங்கள் இருக்கீங்க. சனாதானம்ன்றதை பொறுத்த வரைக்கும் நாட்டில் எப்போவும் பற்றி எத்தி தேர்தல் வரைக்குமே அது எரியும். பிரதமரே ஒரு மாத்துறாரு வேற விஷயம், அவர் வந்துட்டு அந்த பக்கம் பத்தி எரியுது உங்களுக்கு மணிப்பூர், அதை பத்தி கடைசி வரைக்கும் வாய் திறக்காத ஒரு பிரதமர் இதுக்கு மட்டும் எடுத்துன்னு வந்து பேசுறாரு அப்படின்றப்போ நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். இது வந்து பெரிய அளவில் தேசிய பிரச்சனையா மாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நீங்க வாயை கொடுத்து எந்த கரிஞ்சட்டை சொல்லி கொடுத்ததே தெரியல. சேவனையேன்னு போயிட்டு இருந்த திமுக மேல ஏழரை வந்து உட்காந்துருச்சு இப்போ. ஆமா, யார் அந்த கருப்பாடுன்றது நமக்கு தெரியல. அந்த அம்மா பாவம் எங்கெங்கேயோ போயிட்டு நான் வந்துட்டு முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் தான், நான் முழுக்க முழுக்க இந்துத்துவா தான் ஏதோ ஏதோ சொல்லி வடத்து வட இந்தியனுடைய அந்த தலைவர்களுக்கிட்ட வயது ஒரு சமாதான போக்கில் போகிற மாதிரி அப்பப்போ பொறாவெல்லாம் தூது விட முடியாது. அப்போ நீங்கள் ஒரு யோகா நடத்தி யோகா நடத்திட்டுன்னா அது ஒரு தூது மாதிரி உங்களுக்கு, பொறாவை திரும்ப சீட்டு கட்டி அனுப்ப முடியாது. அப்போ போய் நீங்கள் ஒரு கிரீடத்தை கொடுத்து கோயிலில் வந்து நின்று பரிகாரம்லாம் பண்ணிங்கன்னா அது ஒரு தூது அது. அப்புறம் நீங்கள் வந்துட்டு ஓலை மன்னர்கிட்ட ஓலை எழுதி தூது சமாதானம்லாம் அனுப்ப முடியாது அந்த காலம். இப்போ நீங்கள் கோவம் அந்த மாடுங்களுக்கான அது என்ன சொல்கிறது கோமடம், அதை வச்சு நாங்கள் இந்த பாருங்கள் எந்த வடநாட்டிலையும் இல்லாத அளவுக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் வச்சு பசுமடம் வந்து வச்சுருக்குறோம் நாங்கள். அப்போ இது வந்து ஒரு தூது, இதெல்லாம் வந்து ஒரு தூது. அந்த காலத்தில் பொறாவை அனுப்புன மாதிரி இப்போ துர்கா அம்மையார் அப்படியெல்லாம் தூது விட்டு தூது விட்டு சமாதானம் பண்ணி ஏதோ இதை நகர்த்திட்டு வராங்க. ஏதோ ஒரு கருப்பாடு வந்து சொல்லி கொடுத்து சமாதானம் பேசி இப்போ மொத்தம் வாங்கி கட்டுறது யாருன்னா திமுக. ஒரு ஆசிரியர் நம்ம பேராசிரியர் இருக்கிறார், ஆசிரியர் இல்லை பேராசிரியர் இருக்கிறார் சுபவீரபாண்டியன், உனக்கு என்னப்பா நீ வெறுங்கையில் வீசி வீசி நடந்துட்டு போயிடுவேன், நாங்கள் அதிகாரத்தை கையில் அதுவும் அதிகாரன்றத்துக்கு அதிகாரன்ற கரண்டியில் பதவின்ற எண்ணம் வேற இருக்குது உள்ளார, அதனால் ரெண்டையும் நாங்கள் வச்சுன்னு போகிறப்ப அலுங்காமல் குலுங்காமல் வீண் அலுங்காமல் எடுத்துகிட்டு போகணும். அது எனக்கு உதாரணமாக சொல்லுவார் அடிக்கடி பேச பேராசிரியர் சுபவீரபாண்டியன். அந்த மாதிரி போய்கிட்டு இருந்த திமுகவை செவனையான இருந்த திமுகவில் கரிஞ்சட்டு நீங்கள் மேலே ஏறி கும்மி இப்போ எல்லாம் சேர்ந்து திமுகவை கும்புறான். என்ன இப்போ என்ன ஆகி போச்சு நிலமன்னா, ஏற்கனவே வந்து ஐஎன்டியில் நார்த் இந்தியா முழுக்க வந்து இது வந்து காங்கிரஸில் இருக்கிறவங்களும் திரிணாமுல் காங்கிரஸில் இருக்கிறவங்களும் ஏன் வந்து புரட்சிகர பாதையிலன்னு வர கம்யூனிஸ்டுகளுக்குமே கூட இதை வந்து வெளிப்படையாக ஒன்றும் செய்ய முடியல. நார்த்தில் எல்லாம் ஒரு ஒத்த குரலில் நிற்கிறாங்க. சிதம்பரம் அவர்களே அதை பற்றி பேசாதீங்க, சிறுபிள்ளைத்தனமாக பேசியிருக்கிறாருன்னு சொல்லிட்டாரு. உங்களை நீங்கள் ஒன்று நான் ஒடிக்காமல் விட மாட்டேன்னு வேற இது வேற சொல்லிக்கிது யார் நம்ம உதயநிதி வேற சார் அது யார் கூட நின்று அப்பப்போ ஸ்கிரிப்ட் இந்த பிட்டு எடுத்து பார்த்து பார்த்து மறைச்சி எழுதிட்டு திரும்ப உள்ள வச்சுக்கோங்க பள்ளிக்கூடம் படிக்கிறப்ப அந்த அனுபவம் இருந்துச்சு. அதனால சொல்ல வர இதில் அதனால வந்துட்டு அந்த மாதிரி அப்பப்போ ஒன்று எடுத்து பார்த்துட்டு ஒரு வசனம் பேசிட்டு வச்சிருவார் நம்ம உதயநிதி. இதெல்லாம் எங்கே இடியாக இறங்குதுனாக்கா ஐயா ஸ்டாலினுக்கும் அம்மையா துர்கா அம்மா துர்கா அம்மாக்குன்னா இறங்குது. இப்போ கலவாணிகளை நல்லா தானே சோத்தை போட்டு உட்கார வச்சுருந்தேன் தொட்டு தின்னில நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு தானே இருந்தீங்க, அப்படியே கடந்து இருக்கலாமே தூங்கின மாதிரியே இப்படி வந்து ஒரு ஐடியா கொடுத்து இப்படி ஒரு மாநாடு நடத்தி
யார் இதுக்கு வந்து என்னை போட்டு இப்படி படுத்துறீங்கன்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்குது. விட்ட தூதுவெல்லாம் வீணாக போச்சுன்றது தான் இந்த சனாதனத்தினுடைய சிக்கல். மொத்தமும் வேஸ்ட்டாக போச்சு. அது எல்லாம் இப்போ மறைக்க பாஜக அதிகமாக இவங்களுக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது. இவங்களுக்கு சிக்கல் வருதுன்னா மடம் மாற்றதுக்கு எதனா ஒரு லட்சுமிகளை கொண்டு வந்து பெரிய பூதாகாரமாக ஆட விட்டுருவாங்க. ரொம்ப சிம்பிளாக ஒரு சும்மா துரும்பை கிள்ளி போட்டு பெருசாகிக்கணும். அப்படி பெரிய சக்தி, ஊடக பவர், அந்த லாபி எல்லாம் அவங்கக்கிட்ட இருக்குது. அதனால் அந்த அதிமுக பாஜக பாருங்கள், அவங்களுக்கு அவர் சொல்லிட்டாங்க எங்களை பத்தி இன்னும் அதிமுக தலைமையில சொல்லிட்டாங்க பாஜக பத்தி பேசாதீங்க அப்படின்னு தொண்டர்களுக்கு இந்த பக்கமும் சொல்லிட்டாங்க. இனிமேல் நீங்க எல்லாம் வாயை மூடிக்கிங்க, எதுவும் பேசாதீங்கன்னு அண்ணாமலை தரப்பு சொல்லு. ஆனாலும் ரெண்டு பேரும் சட்டையை பிடிச்சி கிழிச்சிக்கணும் அப்படின்னு இவங்க ஊதுறாங்களே இல்லையா பாருங்க. நீங்க இந்த திராவிட கோஷ்டினுடைய இவங்களுக்கு அந்த நினைப்பா அந்த மாதிரி நம்ம வாங்கினது யாரையும் மறந்துடணும் எல்லாருமே அப்படின்றதுக்காக சனாதனத்தை மறைக்கிறதுக்கு சரியான கேள்வி கேட்டீங்க, அதுதான் உண்மை. சனாதனத்தை ஒழிப்பதற்காக பிறந்த கட்சி தான் திமுக அப்படின்னு உதயநிதி ஒரு மேடையில பேசியிருந்தாரு. இல்ல அதெல்லாம் கிடையாது, நீ சின்ன புள்ள உனக்கு அந்த வரலாறு தெரியாது அப்படின்ட்டு துரைமுருகன் அவர்கள், அமைச்சர் துரைமுருகன் ஒரு பதில் சொன்ன மாதிரி நேற்று ஒரு வீடியோ பரவிட்டு இருந்தோம், அந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திமுக உருவான வரலாறுன்னு ஒரு சிறு குறிப்பை அவர் வரைஞ்சிருக்காரு. அதற்கு முக்கிய காரணம் வேலூர் மாவட்டம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேலூர் மாவட்டத்துக்கு பெரியார் வராரு, மணியம்மைய பாக்குறாரு, கூட்டிட்டு போயிடுறாரு, அவங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த இயக்கத்தை கட்டி காப்பதற்கு ஒரு பெரும் பிராட்டி கிடைத்து விட்டார் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த இயக்கத்தை அவர் கையில கொடுப்பதற்காக ஒப்படைக்க திருமணம் செய்யறாரு. அந்த திருமணம் அண்ணாவுக்கு பிடிக்கவில்லை, இது பொருளாதார திருமணம் என்று சொல்லி வெளியேறாரு. அன்று உருவானது தான் திமுக அப்படின்னு திமுக வரலாறு அப்படி ரெண்டு ஒரு நிமிடத்துல சொல்லி. சரி, வெள்ளூர்ல இப்ப திருமண கட்சி உதயமா போகுதுன்னு சொல்ல வர்றாரா மறைமுகமா திமுகவுக்கு? அப்படிலாம் ஆகுமா சொல்லுங்க, எனக்கு தெரியல. இந்த வெள்ளூர் தான் திராவிட கட்சியை திமுகவை பிளந்ததுக்கான மைய காரணம்னு சொல்றாரு. ஒரு காரணம் மணியம்மை அது. இன்னைக்கு இதே வெள்ளூர் வந்து திமுக இருந்து வேற மாதிரி எல்லாம் பிரியறதுக்கு போகுதோ அப்படின்னு சொல்ல வர்றாரா சூசகமா? ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு பொருந்தா திருமணத்துக்காகத்தான் நாங்கள் விலகி போனோன்றதெல்லாம் இல்லவே இல்லை. பொருந்தா திருமணமும் ஒரு காரணம். நீங்க உங்க திராவிட தலைவர்ல எத்தனை பேர் பொருந்தா திருமணம் பண்ணிட்டீங்க? அதுக்கு சிரிக்காதீங்க தம்பி, இந்த வரலாறுலாம் கேட்டீங்கன்னா உங்களை தம்பிங்கெல்லாம் உடனே வந்து சிரிக்கிறீங்க நீங்க. நான் சிரிக்கல, எனக்கு யாரும் தெரியுது. பேரை சொன்னா வெளிப்படையா சொன்னா வெளிப்படையாவே கேட்கறேன். பெரியார் பொருந்தா திருமணம் செய்து கொண்டார், அதை நாங்க எதிர்த்தோம். அந்த காலத்துல பெரிய பெரிய ஜமீன்தார்கள்லாம் சின்ன வயசு பொண்ணுங்களை திருமணம் பண்றது பொருந்தா திருமணம் நாங்கள் எதிர்த்தோம். அது அப்படியாக வளர்ந்த நாங்கள் பெரியாரையும் அந்த கல்யாணத்தை பண்ணும்போது அதனால நாங்க எதிர்க்கிறோம்னு சொல்ல வரீங்க. அதுக்காக தான் வெளியே வந்தோம். நீங்க இப்ப கருணாநிதிக்கும் ராஜாத்தி அம்மாவுக்கும் வெளிப்படையா பேசுற வயசு வித்தியாசம் தான். சரி இருக்கட்டும், உங்களுக்கு பேராசிரியர் அன்பழகனுக்கும் அப்புறம் அவருடைய இரண்டாவது மனைவிக்கும் ஆனால் வயசு வித்தியாசம் தான். பொருந்தா திருமணமா இல்லையா? இல்லை இதை பேசுறேன், நீங்கள் சும்மா ஓடி இதை வந்து வல்கராக பேசலை, தவறாகவும் பேசலை. பொருந்தா திருமணம் உங்களுடைய அமைப்புக்குள்ளார யாராவது ரெண்டு இல்லாமல் ஒன்றா இருந்திருக்கீங்களா சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அப்போ நோக்கம் அது இல்லை உங்களுக்கு. அதிகாரத்தை வந்து சுவைக்கணும், அதிகாரத்தை கையில் எடுக்கணும், அதிகாரத்தை இல்லாமல் இருந்துட்டு இருந்தால் நம்ம இப்படியே கோஷம் போட்டு தான் உட்காந்துருக்க முடியும். காங்கிரஸ் தான் அதிகாரத்தில் இருக்கும், நம்ம மனு போட்டு சீட்டு எழுதிக்கிட்டு இதை செய்யுங்க அதை செய்யுன்னு சொல்கிறதுக்கு அவ்வளோ பேரும் கூடிக்கிட்டு இருக்கிறோம். கோப்பா பெருசு சும்மா ஒதுங்கி ஓரம் போய் உட்காரு, நாங்கள் பார்த்துக்கணும். அப்படி பிரிஞ்சு வந்தாங்க. அதிகாரத்துக்காகத்தான் திமுக வந்து உருவானதை ஒழிய பெரியாருடைய பொருந்தா திருமணம்னா நீங்கள் எத்தனை பொருந்தா திருமணம் உங்களுக்கு பின்னாடி எத்தனை பேர் வந்தாங்க? பல திமுக வந்து அப்போ உங்களுக்கு உங்கள் திமுகவுக்குள்ளாரே பொருந்தா திருமணத்தை ஏற்று போராடக்கூடிய சூழ்நிலை வருமா இல்லையா? ரெண்டாவது வந்து சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்காகத்தான் பெரியார் அப்படி செஞ்சாருன்னு இன்னைக்கு இவங்க வந்து வியாக்காரம் பண்ணாங்க. சரி, பொருந்தா திருமணம் பண்ண ஒரு அப்படின்னு நீங்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் திட்டு நீங்கள் மோசமாக நான் இன்னைக்கு சொன்ன தப்பாயிடும். அவர்கிட்ட திரும்பி ஏன் சமரசமானீங்க? என்ன சமரசத்துக்கான காரணம் என்ன? ஆயிரம் இருந்தாலும் மூத்தவர் மூத்தவர் இல்லை, இனிமேல் நம்மளை கழிவு ஊற்றாமல் இருக்கணும் அதுக்காக வேண்டி வண்ட வண்டியாக கேட்டுன்னு அந்த மனுஷன். எவனுக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, இந்த காலி பசங்க போடாதீங்க, நாடு உருப்படாது, திருடனுங்க எல்லாம் சொன்னார் அப்படி நூற்றுக்கு நூறு உண்மையாக அவர் தான் கல்வெட்டில் எழுதுன மாதிரி எழுதியிருக்கிறார். இந்த விதத்தில் பெரியாரை வந்து பாராட்டணும். உங்கள் நோக்கம் வந்து என்னன்னாக்கா சொத்துக்காகத்தான் பெரியார் வந்து இப்படி பண்ணாருன்னா அப்போ நீங்கள் நம்பிக்கை இல்லாத இத்தனை பேர் இருக்க போய்த்தானே மணியம்மையை நம்புறாரு. அவர் தூங்குறப்ப கள்ளத்தூக்கி போட்டுருவீங்கன்னு நினச்சாரா? கழுத்தை பிடிச்சிருவீங்கன்னு நினச்சாரா? இந்த சொத்தை வந்து அட்டையை போட்டு வேற எதனா சின்ன பண்ண மாட்டிடுவாங்கன்னு நினச்சாரா? சொத்துக்காக தான் திருமணம் போனார், நீங்கள் தான் விளக்குன்னு சொல்கிறீங்க. சுகத்துக்காக பண்ணலை, சொத்துக்காக தான் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி இங்கே வைக்கிறோம். நீ ஒரு பெரிய கொள்கைவாதி, தெற்காசுடைய சாக்ரட்டிஸ் புகழப்பட்டவர். அது மட்டும் இல்லைங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க தம்பி.
சாக்ரட்டிஸ் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் போறாரு. இல்ல ஏற்கனவே நம்ம வரலாறு தவறா படிச்சுட்டோமோன்ற வருத்தம். இல்ல அது வேற, யுனெஸ்கோ வரலாறுலாம் நிறைய இருக்கு, அது வேற. நீங்க இவ்வளவும் புகழ்ந்துகிட்ட ஒரு பெரிய தத்துவ ஞானிய வந்துட்டு தத்துவமா சொத்தான்னு பார்க்க போறப்ப சொத்து இதுவா போச்சுன்னு தூக்கி போட்டு தத்துவத்தின் பக்கம்ல இருந்திருக்கணும். தத்துவத்தோட சொத்து முக்கியமா, சொத்து தான் முக்கியம்னா அதுக்கு ஒரு பொண்டாட்டி கட்டுறா இருந்தாப்போ அப்போ சித்தாந்தம் அடிபட்டு போகுதா இல்லையா? இதெல்லாம் நாம் பேசணும்னா அவங்களுக்கு ஆக மாட்டேங்குது, ஏழையாக பார்க்குறாங்க நம்ம என்ன. அதனால அந்த பக்கம் குறுக்கு வழியாகனா போயிட்டு ஒரு காவி துணியை போட்டுட்டு வந்து உக்காந்துட்டோம்னா நம்ம கூட கை கொடுப்பாங்க. பாருங்க, இந்த பெரியாரிஸ்டுகள் எல்லாருமே பாஜக ஆளுங்களோட உறவாக இருக்கிறாங்க, ஆர்எஸ்எஸ் ஆளுங்களோட கை குலுக்கிறாங்க, அவங்களுக்கு நல்லது கெட்டதுன்னா போய் நிற்கிறாங்க. ஆனால் தமிழ் தேசிய தளத்தில் நம்மளை மாதிரி ஆளை பார்த்தா ஜென்ம ஒரு இதாக பார்க்குறாங்கன்னா நோக்கம் புரியுதா உங்களுக்கு? புரியுது. சரியாக நம்ம தான் தலையில் அவிச்சு அவங்களுக்கு அடித்து பதிலை சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால் இப்போ துரைமுருகன் சொல்கிறதுக்கு வந்து ஒரு காரணம் இருப்பதாக நான் நினைக்கிறேன். விரைவில் திமுகவிலிருந்து ஏதோ ஒன்று திரும்ப தொடங்க போகுதுன்னு ஒரு வரலாறு தொடங்குது, இன்னும் நமக்கு தெரியல. சூசகமாக சொல்கிறார், இந்த வெள்ளூர் ஞாபகம் இருக்குதா? உடஞ்சதா இடையில அவருக்கு தொடர்பான துறையில் வேற ரைடு வேற போயிட்டு இருந்தது, தெரியல பாஜக அப்படி இப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் அப்படிலாம் போவாரா என்னன்னு தெரியல. ஆனால் பணம் வந்து குவிந்து விட்ட பிறகு கொள்கையாவது மண்ணாங்கட்டியாவது அப்படி பல பேர் போயிருக்காங்கல்ல. நாங்கள் ஒரு 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி இருக்கோம், அந்த பக்கம் இருக்கிறோம், சொத்தை காப்பாத்திட்டு அப்புறம் இந்த பக்கம் வரோம். நிறைய அதிமுகவில் வந்துட்டு அதிகாரம் போனவொடனே திமுகவுக்கு ஏன் வர்றாங்க? இந்த 5 வருஷமும் திமுக கூட வந்து ஒட்டிகிட்டே போனோம்னாக்கா சொத்துக்கு சொத்து பாதுகாப்பாச்சு, அப்புறமா உடனே அதிமுக பக்கம் போயிட்டாக்கா அப்புறம் அடுத்த 5 வருஷம் கழிச்சு அதிமுக வந்துச்சுன்னா அங்கே வந்துடுவாங்க. சந்தர்ப்பம் இவர்கள்லாம் வந்துட்டு கொள்கைவாதிகள் இருக்கட்டும், நம்ம பேசுவோம். துறைமுருகனுடைய ஆசை நிறைவேறதான் பார்ப்போம், பார்க்கலாம். அடுத்தது I.M.T.I. அலையன்ஸ்ல ஒவ்வொரு புள்ளியராஜா கூட்டணி நம்ம ஐயா சுந்தரராமன் சொல்லுவாரு, ஒவ்வொரு புள்ளியை கீழே விழுந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. மேற்கு வங்கத்துல ஒரு மாதிரியாகும், மற்ற மாநிலத்தில் வேற மாதிரியாகும். கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ஒட்டமாட்டோம், கம்யூனிஸ்ட் மேற்கு வங்கத்துல மேன மம்தா பானர்ஜி அவரோட காங்கிரஸ் ஒட்டமாட்டோம் அப்படின்ட்டு பல முரண்கள் போய்கிட்டு இருக்கு. அந்த கூட்டணி விவகாரம் என்னதான் இருக்கு? அது அந்த கூட்டணியே ஒரு முரண் தான். பேருக்காக வந்துட்டு ஃபெவிக்கால் போட்டு இல்லை ஒன்று ஒன்று அதோட ஸ்ட்ராங்காக ஒட்டக்கூடிய பொருள்லாம் இதை போட்டு ஒட்டிக்கிறாங்க, அதையும் மீறி வந்து தானாக பொழந்துக்கிட்டு வருதாங்க. அங்கே இப்போ கேஜ்ரிவால் வந்து தொடக்கத்தில் ஒரு டிமாண்ட் வச்சார், நீங்கள் அதை பார்க்கணும். இந்த மாநிலத்தில் ஒருத்தர் நியமிக்கக்கூடிய உச்ச பதவிக்கு நியமிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் எங்களுக்கா டெல்லிக்கா மத்திய அரசுக்கா? இல்லை மத்திய அரசு தான் சொல்லுது, மாநில அரசுக்கு வேணும் எங்களுடைய டிமாண்ட். இது ஏற்றுக்கிட்டால் அவங்க கூட கூட்டணின்னு ஒன்று வச்சாருல்லி செய்தார்ல. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க தமிழ்நாட்டில்? எனக்கு காவிரி தண்ணீரை கர்நாடகா வந்து வரமாட்டிருக்குது, கொடுத்தா அவங்களோட கூட்டணி காங்கிரஸோடனு ஒரு வார்த்தை உங்களால் சொல்ல முடியலையான்னு சொல்ல முடியல. இங்கே ஒரு முரண்பாடு வருதா? அவன் யோக்கியமாக அந்த மண், அந்த மக்களுக்கு, டெல்லி மக்களுக்கு விசுவாசமான அந்த ஓட்டு போட்டதுக்கு விசுவாசமாக இருக்கும்போது நீங்கள் ஓட்டு போட்ட மக்களுக்கு விசுவாசமாக இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். காசு வாங்கித்தானே ஓட்டு போட்டாங்க, அதனால் நம்ம எப்படி வேணாலும் வியாபாரம் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு வேலை தெரியல, இது ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ கம்யூனிஸ்ட் கேரளாவில் இருக்குல்ல, அங்கே காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் எப்போவுமே கீரியும் பாம்பும் மாதிரி சண்டை, எந்த காலத்திலுமே ஆகவே ஆகாது. இங்கே எப்படி அதிமுக திமுக மாதிரி, அங்கே கேரளாவில். அதனால் கேரளாவில் வந்து கம்யூனிஸ்டோடும் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸுக்கும் காங்கிரஸுக்குமே ஏழாம் பொருத்தம். நீயே நானா பார்த்துக்கலான்னு வெட்டு குத்து வரைக்கும் போவாங்க. அதனால் அங்கே அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் எங்களுக்கு கூட்டணி இல்லை. அதுவும் போயிடுச்சு. அப்போ வேறு என்ன இருக்குது உங்களுக்கு? அப்போ மம்தா அந்த பக்கம், இந்த பக்கம் கம்யூனிஸ்டுகள் வேலைக்காச்சு. வேற யாருக்கு? நிதிஷ்குமார் இருக்காரு, நிதிஷ்குமார் இருக்காரு. திமுக நீங்கள் வந்து வடக்க தலை வச்சு படுக்க முடியாது, நீ போனீங்கன்னா அந்த சனாதானம் வந்து உனக்கு பெரிய பூதாகாரமாக அவன் மேலே திரும்ப கட்டாயம் என்னைக்கு போனாலும் திரும்பும். உன்னை வச்சுக்கிட்டு அவன் ஓட்டு கேட்க போகிறதும் ஒன்று, பாடுங்கணத்தில் விட போகிறதும் ஒன்று. திமுகவை INDIA கூட்டணிக்குள்ளே வச்சுக்கிட்டு வட மாவட்டத்தில் ஓட்டு கேட்க போகிறதும் ஒன்று, பாடுங்கணத்தில் விழுறதும் ஒன்று. இல்ல அவங்களே தற்கொலை பண்ணிக்கிறேன்னு தற்கொலை தொங்கிடலாம் கைத்துல. இதான் உண்மை, உண்மை. அது சூடாதான், அது எப்பவுமே சூடாதான் இருக்கு. நீங்க பேசுனது ஒண்ணு, நீங்க இங்க சில விஷயங்கள் எப்படி ஆத்தாம வச்சுன்னு எலெக்ஷன் வரைக்கும் ஓட்டுன்னு நினைக்கிறீங்களோ, டெல்லியும் அப்படிதானே நினைக்கும், வடக்கும் அப்படிதானே நினைக்கும். அரசியல் தானே, நீ ஒரு அரசியல் பண்ண நான் ஒரு அரசியல், இப்ப இதுக்காக பேசுறேன் அதுக்காக பேசுறேன்னு இல்லை. நீ அரசியலால அடிக்கிற, அவனும் உங்களை அரசியலால அடிக்கிறான். அதனால INDIA கூட்டணிக்குள்ளார திமுக வச்சுட்டு வடக்க ஓட்டு கேட்க போனாங்கன்னா இருக்கிற நானும் வராத ஓட்டு, அது ஒரு பக்கம். வேற என்ன அங்கே இருக்குது உருப்படியா சொல்லுங்க? ஒரு முக்கியமான ஒரு முடிவு தான் எடுத்திருந்தாங்க இந்த ஊடகவியலாளர்கள், குறிப்பிட்ட ஊடகவியலாளர்கள்
அவர்கள் நடத்தக்கூடிய விவாதங்கள்ல பங்கேற்க கூடாது அப்படின்ற ஒரு முக்கிய முடிவுகள் எல்லாமே எடுத்து பெரிய பெரிய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் ஒரு பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும். யாருக்கு வழிவகுக்கும்? வெற்றிக்கு ஐஎன்டிஏ கூட்டணிக்கு வழிவகுக்காங்க. இல்ல, ஐஎன்டிஏ கூட்டணி முதல்ல அந்த மாதிரி முடிவெடுத்தது அது ஒரு பெரிய தோல்வியினுடைய தொடக்க நுழைவு வாயில் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஜனநாயகம் அப்படின்னு சொல்ற நீங்க, ஜனநாயகத்தின் படி எல்லா பத்திரிகையாளருக்கும் ஒரு கருத்து இருக்குது. அந்த அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்குறாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட கேள்வியை மட்டுமே தான் கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா அதுக்கு பேர் ஊடகம் கிடையாது. நீங்கள் ஆத்தியம் பாஜக எப்படி கொத்தடிமைகளை வந்து ஊடகம் வந்து பழக்கப்படுத்தி வச்சுட்டு இருக்கிறாங்களோ நீங்களும் அந்த மாதிரி தான் வச்சுட்டு இருக்கிறீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரும் சலைச்சவங்க இல்லை. வெளிப்படையாக வாங்க, உங்களால் பதில் சொல்ல முடிஞ்சால் பதில் சொல்லுங்க. விடுங்க, அதை விட்டு நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த கிராமத்தில் வந்து சாதி கட்டுன்னு சொல்கிற அந்த சனாதானத்துக்கும் நீ பண்ணுற அந்த சனாதானத்துக்கும் இது என்ன சனாதானம் சொல்லுங்கள்? இது ஒரு விதமான ஒதுக்குமுறை தானே, ஒடுக்குமுறை தானே? சாதி கட்டி கேள்விப்பட்டிருக்காங்களா கிராமத்தில்? எல்லாமே சேர்ந்து அவனுக்கு மட்டும் புழங்கக்கூடாது. அவங்ககிட்ட பொய்யான பரப்புரை, விஷம பேச்சுகள், விஷம கேள்விகளை கேட்கிறார்கள். இவங்கெல்லாம் இவங்க வந்து சரியான விவாதத்தில் உடைங்க, கருத்தில் உடைங்க. நான் சொல்ல வந்து நான் என்கிட்ட வரீங்க, உட்காந்து கேட்குறீங்க. நீங்கள் சொல்கிறது தவறு ஏகலைவன் உடைங்க, தவறு ராகவன் அப்படின்னு சொல்லிட்டு உடைங்க. அதானே ஜனநாயகம்? அப்போ உங்ககிட்ட அந்த அளவுக்கு அறிவான தெளிவு அறிவு இல்லையா உங்களுக்கு? ஒரு கேள்வி, ஒரு பத்திரிகையாளராக வருகிறாரு, கேள்வி கேட்குறாருப்ப இவ்வளோ அனுபவம் இருக்கிற நீங்கள் அதை உடைக்க முடியாதுன்றப்ப நாங்கள் விவாதத்தில் கலந்துக்க மாட்டோம், வெளியே நின்றுட்டு இருப்போம். புறக்கணிக்கிறப்பன்றது வந்து அது யோக்கியமற்ற தனம், தோல்வியினுடைய முதல் அறிகுறியது. அது பாரதிய ஜனதா கட்சி செய்தாலும் தப்பு தான். இவர்கள் நம்ம இங்கேயும் இருக்கிறாங்க திராவிட இஸ்டுகள், இவருக்கெல்லாம் போகாதீங்க, இன்னார் இன்னாருக்கெல்லாம் போகாதீங்க. புரியுதில்ல உங்களுக்கு? நேர்மையான ஒரு விவாதத்துக்கு வாங்க. நம்ம மற்றவனை மாதிரி உங்ககிட்ட இருக்கிற ஆட்கள் மாதிரி அவனை இவனை வாடாப்பாடான்னு பேசுகிற பழக்கம் நமக்கு கிடையாது. ரொம்ப நாகரிகமாக பேசணும். இந்த கொள்கையில் எனக்கு தெளிவு இல்லைன்னு சொல்கிறோம், நீங்கள் இதுதான் அப்படின்னு எனக்கு தெளிவு வச்சுட்டு விவாதத்தில் கலந்துட்டு போங்க. அதை விட்டுட்டு உங்ககிட்டலாம் பேட்டிக்கு வர முடியாது. நீங்கள்லாம் கூப்பிட்டு நாங்கள் வரணுமா? உங்களுக்கு ஒபாமா மட்டும்தான் கூப்பிட்டுட்டே இருப்பார், நீங்கள் அங்கே தான் போய் உட்காருவீங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதில்ல உங்களுக்கு? ஆர்எஸ்எஸ் பாஜக கூட்டணினா மட்டும் உங்களுக்கு இன்னைக்கு அங்கே போய் உட்காந்துக்கிறீங்க. இந்துத்துவா தான் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு பேசக்கூடிய பாண்டியகிட்ட போய் கை கோக்க உங்களால் முடியுது. ஆனால் நம்மக்கிட்ட வர்றதுக்கு மட்டும் உங்களுக்கு தயக்கம் இருக்குன்னா அப்போ நீங்களாம் யார்? நம்ம ஏற்கனவே ஒரு முறை நான் பேசியிருக்கிறேன், எழுதியிருக்கிறேன். ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா பாரஞ்சு பாஜக அவங்களுக்கு குளிர் அடிச்சதுன்னா ஆரியத்தை இழுத்து போர்த்திக்கும். திராவிடத்துக்கு குளிர் அடிச்சதுனாக்கா பாஜக போர்வை இழுத்து போர்த்திக்கும். ரெண்டும் ஒன்றுக்குள்ள ஒன்றுன்னு அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம சகோதரர் பாண்டியவர் தவற சொல்லலை, இவங்கள சொல்ல வர. அங்கே கூட போய் பேட்டி கொடுத்தாலும் கொடுக்கலாம், நீங்கள் பாண்டியவை கூட கூப்பிடலாம் நிகழ்ச்சிக்கு. ஆனால் இவரெல்லாம் கூப்பிடலாமா? நீங்கள் தமிழ் தேசிய தளத்திலிருந்து இப்படிலாம் பேசுகிற மனிதர்கள் இவங்க. இவர்கள் வந்து பெரியாரை சொல்கிறாங்க, மார்க்ஸை சொல்கிறாங்க, அம்பேத்கரை சொல்கிறாங்க, அண்ணனை சொல்கிறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை புரட்சியாளர் பேரையும் சொல்கிறதுக்கு ஒரு யோகியது கூட இவங்ககிட்ட இருக்கிறாமல் இல்லை. சாதி கட்டுப்பாடுன்றதே ஒரு சனாதனத்துடைய உச்ச வெறி. அது காங்கிரஸுக்கிட்ட இருந்தாலும் தவறு, பாரதிய ஜனதா கட்சிக்கிட்ட இருந்தாலும் தவறு, திராவிடர்கள்கிட்ட இருக்குது பாரு அதுவும் தவறு. இறுதியாக ஒரு கேள்வி, நம்ம ஆரம்பத்தில் கேட்டது தான், லட்சுமிகளால் பெற்ற பாடம் என்ன? கற்றதும் பெற்றதும். அதை நம்ம பேசுறதை விட உண்மையிலே அவங்க அதை விவாதிக்கணும், உட்காந்து பேசணும். டெய்லி வீடியோ போடுறாங்க. ஆமாம், அவ்வளோ பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் என்னென்னா ஒரு விஷயம் வந்துட்டு, இந்த தரப்புலேருந்து பேசுகிறாங்க, ஊடகத்து ஒரு தகவலை சொல்கிறாங்க அதிகாரப்பூர்வமாக. அப்புறம் பார்த்தா அந்த பக்கம் பேசிகிட்டு இருக்கிற வீடியோ வெளியில் வருது. முதல்ல இதுவே வந்து ஒரு நம்பகத்தன்மையை எல்லாருக்குமே வந்து கேள்விக்குறியை ஏற்படுத்து. அடுத்ததாக இந்த விஷயத்தில் வந்து என்னென்னா, அவங்க போயிட்டாங்க, இங்கேருந்து போயிட்டாங்க, அதோடு அதை விட்டுட்டு இருக்கணும். வழக்கு என்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த விதத்துலையும் இந்த வழக்கை நிற்காது. இது வந்து எப்படி இருந்தாலும் கைது நடக்கும், சட்டப்படி வந்து பார்த்தீங்கன்னா கைது நடக்கும். அந்த கைதுக்கு பிறகு பெயில், விவாதம், வழக்கெல்லாம் இருக்குது, வழக்கில் வந்து நிற்காது. அப்போ கைது நடக்கும் அப்படின்றப்ப அந்த கைது நடந்தது பின்னாடி நீங்கள் என்ன பண்ணால், அது ஒரு டெஃபர்மேஷன் தனியாக போடலாம். பழிவாங்க நோக்கத்தோடு நீங்கள் செய்தீங்கன்னா அரசு மேலே ஒன்று போடுறது பெரிய வாய்ப்பு, நமக்கு சாதகமாக அது இருக்குது. ரெண்டாவது ஒரு விஷயம், இவர்கள் சொன்ன அந்த அத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவதூறு, அவதூறு, அவதூறு. யார்? ரெண்டு லட்சுமிகளையும் பேசுனது. அந்த லட்சுமி பாதிக்கப்பட்டதாக சொல்ல வருது. இங்கே வந்து இது சொன்னால் தவறாகுது. இது இங்கே வந்து இருந்துட்டு பிறகு கர்நாடகாவில் போயிட்டு அதுக்கு பிறகு ரெண்டு பேர் கூட ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு வந்து பிறகு என்னை இவர் ஏமாத்திட்டாருன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு நாளைக்கு நீதிமன்றத்தில் இதெல்லாம் குறுக்கு விசாரணை வரும். வரும்போது அவங்க பதில் சொல்ல முடிஞ்சால் முடிட்டு, இல்லை அது அவங்க பாடு, அது அவங்களோட போகட்டும். ஆனால் அதில் சம்மந்தமே இல்லாமல் இந்த வீரலட்சுமின்னு ஒரு கேரக்டர், குமர் அகமது, முக்தார் அகமது, முக்தார் அகமதுன்னு ஒரு இந்த ரெண்டு கதாபாத்திரங்களும் பண்ண ஒரு பெரிய இதுக்கு இல்லை.
முக்தார் அகமது என்ற அந்த நபர் ஊடகத்துக்குள்ளாக இருந்துக்கிட்டு செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் நிச்சயமாக இல்லை. அது யாராவது வெளியிலேருந்து ஒரு புரோக்கர் செய்திருக்கலாம், அதை விடாது. அவர் அந்த ஊடகத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு நீ மூணு பேரும் சேர்ந்து செய்யலாம், மூணு பேரும் சேர்ந்து செய்யலாம், வர சொல்லு, நான் மட்டுமே தான் ஒரே எதிரி அவனை அடிக்கிறதுக்கு இப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை வந்து அநாகரிக்கினுடைய பெரிய உச்சம் அது. அது புரோக்கர் தொழிலுடைய உச்சம்னு கூட சொல்லலாம். அது ஒன்று. இந்த அம்மையார் வந்து ஏதோ கூடவே இருந்து பார்த்தது. நான் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தேன், அது போட்ட பதிவு பார்த்தாக்கா 1000-2000 போயிட்டே இருக்குது. பாலியலால் கெடுக்கப்பட்டது, அடுத்தது 7 முறை கருக்கலைப்பு செய்யப்பட்டதாக புகார் கொடுத்தது. விஜயலட்சுமியா வீரலட்சுமியா ஒரு சந்தேகம் எனக்கு அப்படின்னு போட்டிருந்தேன். இல்லை உண்மை அதானே. இது விடாமல் இந்த சகோதரி வந்து உட்காந்து பார்த்தா இது விடாமல் பேசிகிட்டு இருக்குது. இப்படி பண்ணார், அப்படி பண்ணார், செயின் போட்டார், எனக்கு பில்லு பில்லு காட்டலாம், 3-4 நாளைக்குள்ளே நான் வெடித்து செதறுவேன்னு ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திமுக ஸ்கெட்சு போட்டு தூக்குவேன், உடனே சாதியை இழுத்துக்குது, என் சாதி பலம் என்னன்னு தெரியுமா அந்த மாதிரி. நான் இப்போ வீரமணியும் பங்காளின்னு எனக்கு ஒன்றும் புரியல. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் கூப்பிட்டுக்குது கூட துணைக்கு. சரி, இது எவ்வளோ இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னாக்கா, அந்த வீடியோ ஒன்று வந்துருந்தது. அந்த காட்டு பங்களாவில் வந்து வழக்கறிஞர் போய் மீட்கிறாரு. அந்த அம்மா வெளியே நின்றுட்டு வாங்க அப்படின்னு ஒருத்தட்டு அறிமுகப்படுத்துது. சார், நான் அட்வொகேட்டு பாலசுப்ரமணியம் சொல்கிறாங்க. சார், நான் ஃப்ளவர் பஜார் ஐஎஸ் அப்படின்ற அந்த வார்த்தையை நீங்கள் யாருமே கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஆமாம், ஃப்ளவர் பஜார் பூக்கடை காவல் நிலையத்துடைய ஐஎஸ்னா இன்டெலிஜென்ஸ் செக்ஷனுடைய டீம் அது. ஐஎஸ் என்றது உளவுத்துறைக்கு அங்கே என்ன வேலை? தமிழ்நாட்டுக்குள்ளார பாலியல் வல்லுறவு செய்ததாக கொடுக்கப்பட்ட 100,000-ஆயிரக்கணக்கான புகார் இன்னைக்கு தேதிக்கு 100 கணக்கில் இருக்கும். அந்த எல்லா பெண்களுக்கும் இப்படி கொண்டு போய் ஒரு காட்டு பங்களா, நாய் பங்களாவில் தங்க வச்சுக்கிட்டு அங்கே உளவுத்துறையினர் ஒன்று நிறுத்தி வச்சு யார் யார் வராங்க போகிறாங்கன்னு பார்க்க வைக்கிறதுக்கு இந்த ஏற்பாடு வந்து அது வரைக்கும் போய் உளவுத்துறை ஏன் இதெல்லாம் கண்காணிக்குது? தமிழ்நாட்டில் வேற யாருக்காவது இப்படிலாம் செய்திருக்குதா? கண்காணிக்கிற உளவுத்துறை என்னைக்கா வெளிப்படையாக சொல்லுவாங்களா ஐஎஸ் அப்படின்னு? இல்லை இல்லை, அந்த இடத்துல அவரை அறிமுகப்படுத்திக்கிறப்ப சொல்கிறாங்க, சொல்லுவாங்க. அது அது வக்கீல் போகிறப்ப நீங்கள் யார் என்னன்னு கேட்குறப்ப அவர் தன்னை மறந்து சாதாரணமாக தான் சொல்கிறார், நான் ஃப்ளவர் பஜார் ஐஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது எப்படி பூக்கடையினுடைய உளவுத்துறையினுடைய ஒரு சாதாரண ஒரு மென் ஐஎஸ் ஐஎஸ்னா இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஐஎஸ் வந்து எதுக்கு அங்கே போய் இருக்கணும், எதுக்கு அங்கே ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்? அப்போ இந்த பின்னணியில் நீங்கள் யார் இருந்து இதெல்லாம் செய்யறீங்க? வீரலட்சுமிக்கு எதுக்கு பாதுகாப்பு? தமிழ்நாட்டில் அவர்களுக்கும் போலீஸ் பாதுகாப்பு, அவருக்கும் பாதுகாப்பா? போலீஸ் பாதுகாப்பு. இதெல்லாம் இதை விட கேவலம் வேற என்ன இருக்க முடியும் சொல்லு? அவரே தான் சொல்றாரு, அரசு கவர்மெண்டே நமக்கு சப்போர்ட்டா இருக்கு. அவர் சப்போர்ட்டா இருக்குது, அதுக்காக கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. அப்புறம் நீங்க வந்துட்டு ஒரு இந்துத்துவவாதி எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு கேட்குற அர்ஜுனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறப்ப மட்டும் அர்ஜுன் சம்பத்து ஒரு இதில் வந்து இயங்குறாரு, அவருக்கு கொடுக்குறப்ப மட்டும் நொட்டம் சொல்கிறேன். நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் வலுவத்துக்கு வர வந்து போகக்கூடிய ஒரு நபருக்கு பாதுகாப்பு இல்லைன்னா யாராவது பாதுகாப்பு இல்லை? நாம் தமிழர் கட்சி அடித்தா வழக்கு போடுங்க, கைது பண்ணி உள்ள வைங்க. அதுக்கு எதுக்கு பாதுகாப்பு? எனக்கு தான் மிரட்டில் இருக்குது, பாதுகாப்பு கொடுத்துருக்கு. அடித்ததுக்கப்புறம் காப்பாற்றுறது வருமுன் காப்பாற்ற எனக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு நான் கொடுக்குறேன், எனக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்களா நீங்கள்? விசாரி. அப்போ இதுக்கு எல்லாமே இதுக்குள்ளார வந்து ஒரு உளவுத்துறை ஒரு போலீஸுடைய நெட்ஒர்க் இருக்குதா இல்லையா? இதெல்லாம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய நம்ம பாடம். இதிலிருந்து நம்ம எப்படி நிதானிக்கணும், எப்படி வேலை செய்யணும்? இந்த தமிழ் தேசிய தளத்தில் நாம் தமிழர் கட்சி எப்படி இதிலிருந்து மேலே போகணும்? இவ்வளோ நெட்ஒர்க் இருக்குது, நீங்கள் இது ஒன்றும் எதுவுமே தெரிஞ்சுக்கல. நீங்கள் நீங்கள் ஏதோ அதுக்கிட்ட பேசிட்டு அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டா மட்டும் போதுன்னு நினைக்கிறீங்கல்ல? சுற்றி இன்னொரு பின்னணி வந்து உங்களை சுற்றி வேலை செய்துக்கிட்டே இருக்குது. அந்த பங்களா வந்து யாருடையது? அந்த கட்சியினுடைய ஒரு முக்கிய பிரமுகர் வந்து அந்த பங்களாவில் இடம் கொடுக்க சொல்லி சொன்னதாக வருது தகவல். அந்த நபருக்கும் அந்த பங்களாவுக்கும் என்ன தொடர்பு? அந்த அரசியல் கட்சிக்கும் இன்றைக்கி ஆளுங்கட்சிக்குமான கூட்டணியில் என்ன தொடர்பு? இந்த நெட்ஒர்க்லாம் நீங்கள் எடுத்து பேசணுமா இல்லையா? அதுதான் இதெல்லாம் இதை எக்ஸ்போஸ் பண்ணணும், இதை நீங்கள் அம்பலப்படுத்தணும். நீங்கள் அந்த இடத்துல ஃப்ளவர் பஜார் ஐஎஸ் இருக்க வேண்டிய காரணம் என்ன? எதுக்கு இருக்கிறாரு? தமிழ்நாட்டுக்குள்ளே மற்ற பெண்கள் புகார் கொடுத்த எந்த பெண்களுக்கு நீங்கள் ஐஎஸ் அந்த மாதிரி போட்டு அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் பாதுகாப்பு நிறுத்தியிருக்கீங்க? புதிய கோணமாக இருக்கு கொடுத்து எந்த இடத்துலையாவது பாதிக்கப்பட்ட இடத்துல ஒரு ஐஎஸ் நிறுத்தி கண்காணிக்கிற வேலையை நீங்கள் செய்திருக்கீங்களா? ஏன் கண்காணிக்கணும்? கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஒரு பொண்ணு, 100 பொண்ணுங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, ஒரு நடிகை இருந்தாலும் முக்கியத்துவம் சரி, அதுக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் நீங்கள் கொடுக்க வேண்டிய காரணம் என்ன? இவ்வளோ விஷயம் வருது இல்லை உங்களுக்கு. அந்த பின்னணியெல்லாம் நீங்கள் எடுத்து அந்த பின்னணி ஏன் அந்த வேலை செய்யுது, அதை உடைக்க வழி என்னான்னு நீங்கள் செய்யாத வரைக்கும் சும்மா அந்த பக்கம் பேசிட்டு நீங்கள் பேச பேச அது ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதில் கற்றுக்கொண்ட பாடம் அப்படின்னா கற்க வேண்டிய பாடமாக அதை நம்ம எடுத்துக்கணும். அதனால தான் இந்த விஷயத்தில் இதை வந்து கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்று. கற்றதும் பெற்றது என்னன்னா, இது வரைக்கும் நம்ம நிறைய
அவமானங்களை பட்டுட்டோம், முடிஞ்ச வரைக்கும் ஒன்று ஒன்றா உடச்சிருக்கிறோம், அதுலேருந்து வெளியில் வந்திருக்கிறோம். வந்த பிறகு திரும்ப இன்னும் ரெண்டாவது ரவுண்டு இந்த மாதிரி பேசி வீடியோ போடுறதுலாம் வந்துட்டுருக்கு. இந்த பக்கம் எந்த இதுவுமே இல்லை. பல கோடிகள், அதாவது பெருந்தொகை கைமாறி விட்டதாக அந்த அம்மா வீரலட்சுமி சொல்கிறாங்க. நாளைக்கு நீதிமன்றத்துக்கு வரப்போ அது சொன்ன ஒன்று ஒன்றுக்குமே நீங்கள் வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கான ஆதாரத்தை கொடுக்கணும். இந்த அம்மா என்ன சொல்லுது, 50,000 ரூபாய் எனக்கு கையில் கொடுத்து அனுப்பிச்சிருந்தீங்க, நீங்கள் பேங்க்கில் போட்டு விட்டாங்க, போட்டு விட்டாங்க எனக்கு செலவுக்கு அப்படின்னு. அது இவர் போட்டு அனுப்பல, இந்த தரப்பில் வழக்கறிஞர் தரப்பில் கொடுத்துருப்பாங்க. ஆக அங்கே மொத்தமே 50,000 தான்ன்றது அந்த அம்மாவை ஒத்துக்கிச்சு. பெருந்தொகை நீங்கள் பேட்டி கொடுக்குறீங்க, என்ன முரண்பாடு இதில்? இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு சேர்த்து வந்து இதில் வந்து என்னன்னா, கட்டது பெற்றதுன்னு சொல்ல வரீங்களா, எதுக்குமே நீங்கள் பேசாதீங்க. வழக்கு வந்தால் எதிர்கொண்டது நீதிமன்றத்தில் கிராஸ் ஆகும், குறுக்கு விசாரணைகளை இதெல்லாம் உடையும். அது அப்போ உழைச்சிட்டு வெளியில் வர வழி தான் பெஸ்ட்டாக ஒழியும். கைது மட்டும் நடக்கும் சட்டப்படி, அதுக்கு இல்லாத வாய்ப்பு என்னன்னு முடிஞ்சால் பார்த்துக்கலாம். அதை விட்டுட்டு பேசி பேசி பண்ணால் அது வரட்டும், செலவு பண்ணி வரட்டும், 10 முறை வரட்டும். 10 முறை வரப்போ நீ இப்படி சொன்னியாம்மா, எந்த சாப்பாட்டில் எப்படி, இதெல்லாம் நிறைய ஒன்று இருக்கும் வெளியில் சொல்லிட முடியாது. இப்போ அவ்வளவும் இருக்குது, நீங்கள் பேசுனதே இருக்குது. வச்சு ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு, சரிம்மா அங்கே கர்நாடகாவில் ஒரு பேட்டி கொடுத்துருக்கீங்களா, அவர் யார், அவர் என்ன உங்களுக்கு அவருக்கும் தொடர்பு, இதுக்கு பிறகு அங்கே உறவு வந்ததா, அதுக்கு பிறகு இங்கே வந்துச்சா, அப்போ இந்த இதுக்கு பிறகு அங்கே வந்ததுன்னா அங்கே வாழ்ந்துருக்கிறியா, எல்லா கேள்வியிலும் நார் நாராக மோசமாக தான் வரும் குறுக்கு விசாரணை. நீங்கள் எதிர்கொள்ளணும், அங்கே வந்துட்டு நாங்களாம் அதெல்லாம் முடியாது அப்படின்ற வசனம் அங்கே பேசாது. ஏன்னா அது திமுக கிடையாது, நீதிமன்றம் கடைசி நம்பிக்கை, ஒவ்வொரு மனிதனு கடைசி நம்பிக்கை நீதிமன்றம். அங்கே எல்லாமும் பார்த்துக்கலான்றது துணிச்சலாக நீங்கள் அங்கே தான் நம்ம ஃபேஸ் பண்ணணும். இனிமேல் இப்படியான வேலையை விட்டுட்டு அங்கே இறங்குறது ரொம்ப சிறப்புன்னு என்னுடைய கருத்து. அதை நான் வைக்கிறேன், அதான் நம்ம பெற்றுக்கொள்ள போக பாடம். அதுதான் பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கீங்க, அதுவும் குறிப்பாக சீமா மீதான அந்த வழக்கு வந்து நீதிபதி மாண்புமிகு திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் முன்னிலையில் தான் வரப்போவதாகவும் ஒரு தகவல் வந்திருக்குது. பார்ப்போம் எப்படி நீதி வெல்லும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி, நன்றி. வணக்கம். ஐயோவோ, கவர்மெண்ட் ஆபீசர் சின்ன சாமி, அப்ப யார் காரியம் செய்யறது? சாதியத்தை எங்களை சாதியத்தவங்களை ஆக்கி பிடுங்கய்யா.